ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, எம்பி எலெக்ஷன்ல உங்க பூத்துல உங்க ஊர்ல உங்க பகுதியில ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, அதை எப்படி ஆன்லைன்ல நம்ம பார்க்கலாம், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன குறித்து என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடிக்கல், கிராம சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நலத்துறை திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். இது ஒரு தாமதமான பதிவா இருக்கலாம், ஆனா தொடர்ந்து எனக்கு தெரிந்த 2-3 நபர்கள் வந்து, பிரதர் இதை எப்படி செக் பண்ணலாம், அது குறித்து நீங்க ஒரு காணொலி போடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டைம் கிடைச்சு அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வந்து என்னுடைய ஊர்ல 2 பூத் இருக்கு. 2 பூத்லயும் ஒவ்வொரு பூத்துல எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, இண்டிபெண்ட் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அதுக்கான அந்த பை சார்ட் அந்த டீட்டெயில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம எப்படி ஆன்லைன்ல பாக்கலாம்னு இருக்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே, election.tngovernment.in, election.aspx இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, அது கிளிக் பண்ணி நீங்க இந்த வெப்சைட் போகலாம். இதுல போயிட்டு எலெக்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபா 2024 அதை கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணிட்டு மொத்த 2 டீடைல் நம்ம இப்ப பாக்க இருக்கிறோம். ஒன்னு வந்து உங்க தொகுதியில மொத்தமா அவங்க எவ்வளவு வாங்கினாங்க, அதாவது உங்க சட்டமன்றத்தை ஸ்பிளிட் பண்ணி மொத்தமா எவ்வளவு ஓட்டு, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் 20, இதை கிளிக் பண்றேன். இதுல வந்து உங்களுடைய மாவட்டம், அதாவது உங்க தொகுதி சட்டமன்ற அந்த பாராளுமன்ற தொகுதி எதுவோ அதை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு 38 திருநெல்வேலி, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே அந்த பிசி 38, அதாவது போலி அந்த 38 மொத்த டீட்டெயிலும் இதுல வந்துட்டு இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் போட்டி போட்டவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க இதுல ஷோ பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு கட்சி வாரியா இதுல போட்டிருக்காங்க. இதுல வந்து சட்டமன்ற தொகுதி, இது வந்து ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாலங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், இந்த பக்கம் தொகுதியும் மேல வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து நோட்டாக்கு எங்களுடைய பாராளுமன்ற தொகுதியில வந்து மொத்தம் 7396 ஓட்டு போல இருக்குது. ரிஜெக்டட் ஓட்டுன்னு சொல்லி நம்பர் ஆஃப் ரிஜெக்டட் ஓட்டில் வந்து 1788 இருக்கு. இது என்ன ரீசன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தகவல் கிடைத்தா அதை விரிவாக பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக உங்கள் பாராளுமன்றத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க பார்த்துருக்கோம். இப்போ வந்து உங்கள் பூத்தில் எவ்வளோ இருக்குது அதை பார்க்க இருக்கிறோம். அகெயின் எலெக்ஷன் போயிட்டு இல்லை ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபா போயிட்டு பிசி வைஸ் ஃபார்ம் 20 அதை கிளிக் பண்ணுங்க. ஃபார்ம் 20 கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டத்துக்கு போயிட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னுடைய பாராளுமன்ற தொகுதி திருநெல்வேலி, ஆனால் சட்டமன்ற தொகுதி வந்து 227 நாங்குநேரி, அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் இதில் பூத் வைஸ் உங்களுடைய பூத் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க. என்னுடைய பூத் நம்பர் வந்து 280 இதெல்லாம் லெட்டர் சின்னதா இருக்கும். இத எக்ஸாக்டா இதை பாக்குறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிதான் நான் என்ன பண்ணேன், இந்த டீட்டெயில் அப்படியே ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணி இந்த டேட்டா ஃபுல்லாக அதில் அப்படியே காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டேன். மேலே அந்த கட்சி பேரையும் குறிப்பிட்டு கட்சி பேரை மேலே போட்டுட்டு இதில் வந்து அவங்க வந்து இந்த பூத் வைஸ் கொடுத்துருக்காங்கள ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ எவ்வளோ ஓட்டுன்னு சொல்லி இதில் அப்படியே அதை காப்பி பண்ணி இந்த எக்ஸலில் போட்டு இதில் அதை அப்படியே காப்பி இந்த டேட்டா அப்படியே காப்பி கொடுத்து இதில் வந்து இன்சர்ட்டில் போயிட்டு பை சார்ட்டில் போட்டு இந்த ஃப்ளோ டயக்ராம் கொடுத்தோடனே இந்த டயக்ராம்லாம் வந்துட்டு இப்போ இதில் போனீங்கன்னா காங்கிரஸ் வந்து 384 ஓட்டு வாங்கியிருக்கு. எளிமையாக இதில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. 42% அவங்க வாங்கியிருக்காங்க.
பிஜேபி வந்து 37% வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே 8%, நாம் தமிழரும் 8% வாங்கியிருக்காங்க, மற்ற இண்டிபெண்டன்ட் வந்து 5% வாங்கியிருக்காங்க. இப்படி எளிமையா இதுல வந்து கீழே வந்து உங்க லெப்ட் சைட்ல உங்க பூத் நம்பர், அப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஓட்டு, மேல பாத்தீங்கன்னா உங்க அந்த ஒவ்வொரு கட்சி பேரும் அந்த வேட்பாளர் பேரும் இருக்கும். இதை வந்து நீங்க இதை ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். கட்சி பேரு, அவங்களுடைய அந்த பாராளுமன்ற அந்த யார் வேட்பாளர் பேரு ஃபுல்லா இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.